ஆந்திர மாநிலத்தின் ராஜமந்திரி எனும் இடத்தில் நவீன தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ள ரால் இனப்பெருக்க நிலையம், அதன் தொழில்நுட்பம் ஆகியவற்றை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பார்வையிட்டார். குறித்த தொழில்நுட்பத்தின் ஊடாக ஆரோக்கியமான ரால் குஞ்சுகளை பெருக்கம் செய்து ரால் பண்ணையாளர்களுக்கு வழங்கும் செயற்பாடுகள் தொடர்பில் அதிகாரிகளுடனும் அமைச்சர் கலந்துரையாடினார். அத்துடன் ஆந்திர மாநிலத்தின் ராமகுண்டம் பகுதிக்கு விஜயம் செய்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அங்கு தொட்டிகளில் மீன் வளர்க்கும் முறைமையையும் அந்த தொட்டிகளின் மேலாக சோலார் மின்னுற்பத்தி தொழில்நுட்பத்தினூடாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் திட்டத்தையும் பார்வையிட்டார். இதுபோன்று இரண்டு வகையான திட்டங்களை வெற்றிகரமாக இலங்கை பணியாளர்களுக்கு ஊக்குவிப்பு செய்வதனூடாக பணியாளர்கள் கூடுதல் நன்மையை அடைவார்கள் எனவும் அதிகாரிகளிடம் அமைச்சர் தெரிவித்தார். கோதாவரி ஆற்றின் கரையோரத்தில் ராமகுண்டம் எனும் இடத்தில் நவீன தொழில்நுட்பத்தில் கூட்டில் மீன் வளர்க்கும் முறைமையையும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பார்வையிட்டார். இந்திய அதிகாரிகளின் வேண்டுகோளுக்கு அமைய அவ்விடத்துக்கு சென்று பார்வையிட்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மீன் குஞ்சுகள் இனப்பெருக்கம், அறுவடை மற்றும் ஏற்படக்கூடிய சவால்கள் தொடர்பில் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து கொண்டார்.